இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஃபேன்சி பிஜியனோட ப்ரீடிங் கேஜ் செட்டப் வந்து பார்க்க போகிறோம். நான் போன வீடியோ சொன்ன மாதிரி இந்த கேஜ் ஃபஸ்ட் இங்கே இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து இங்கே மாற்றி வச்சாச்சு. அந்த சைடு ரொம்ப மழை வளர்ந்து தண்ணி உள்ளே போகிறனால அந்த சைடு மாற்றி வச்சுருக்கேன். அப்படியே இப்போ ஒரு ஒரு கேஜாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஜில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சிராஜ் இருக்குது. சிராஜ் வந்துட்டு ரெண்டு எக் வச்சு ஒரு 1 வீக் கிட்டே இருக்கும். ரெண்டுமே அடையில் இருக்குது. இது நல்ல ப்ரீடிங் கேஜ். அடுத்ததுலேயும் இது என்ன வெரைட்டின்னு தெரியல. இதுவும் ரெண்டு எக் லே பண்ணி ஹேச்சிங் காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கேஜில் வந்துட்டு நம்மளோட ஆஸ்திரேலியன் இருக்குது. ஆஸ்திரேலியன் ரெட்டும் ஒயிட்டும் வச்சுருக்கேன், ப்ரீடிங் போட்டிருந்தது. இதுமே இப்போ ஒரு ரெண்டு எக் வச்சு ஆடை உட்காந்துருக்கு. ஒயிட் வந்து ஃபீமேலு, ரெட்டு வந்து மேலு. அடுத்த கேஜில் வந்துட்டு ஆஸ்திரேலியன் இருக்கு. சாண்டல் கலரு பார்க்குறதுக்கு ஒரு ரெட்டு மாதிரி இருக்கும். மேல் வந்து சாண்டலு, ஒயிட் வந்து ஃபீமேலு. இது ஒரு 2 எக் வச்சு ஒரு 1 வீக், எல்லாமே ஒரு 1 வீக் கிட்ட இருக்கும் எக் வச்சு. நான் இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். இது சிராஜ் ரெட்டு. இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து மேலு, ரெட் சைடு இருக்கிறது ஃபீமேலு. இதுனா எக் வைக்கல, இப்போ தான் மேட்டிங்கில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸில் எக் வச்சிடும். இந்த லாஸ்ட் கேஜ்லன்னு எதுவும் போடல. இதில் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த பிளாக் கலர் சிராஜ் வந்துட்டு மேல் இருக்குது. அதுக்கு ஃபீமேல் செட் ஆச்சுன்னா இந்த இருக்கு இல்லையா அந்த பிளாக் கலர் சிராஜ், அதுக்கு ஃபீமேல் ரெடி பண்ணிவிட்டு அந்த 6th கேஜில் போடணும். இது உள்ள இன்னொரு சிராஜ் ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்ருக்கு. இந்த கீழே பார்த்தா தெரியும், அப்போ தான் ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கு. இதெல்லாம் இதுக்குள்ளே மட்டும் மேல் மட்டும்தான் போட்டிருக்கேன். ரெண்டு கன்னியாஸ்திரியும் ஒரு பிளாக் கலர் சிராஜும் ரெட் கலர் சிராஜ் மேல். இது நாலுமே மேல். உங்களுக்கு கன்னியாஸ்திரி யாருக்காச்சும் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். ரெண்டு மேல் எடுக்கிறனாலும் ஓகே தான், ஒரு மேல் எடுத்துட்டாலும் ஓகே தான். மேக்ஸிமம் ஃபீமேல் கிடச்சா பேரிங் போட்டு வைக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு முஸ்கியோட கேஜ். எல்லாமே முட்டை வைக்கிறதுக்காண்டி குச்சி ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் வேப்ப குச்சி எடுத்து போட்டு விட்டேன் உள்ளே. மேக்ஸிமம் எல்லாமே எடுத்து கேஜ் கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க ரெட் கலர் முஸ்கி வந்துட்டு எக்கில் இருக்குது. அப்புறம் அதேமாரி மேலே இருக்க அந்த லாஸ்ட் கேஜில் இருக்க அல்மண்டும் 2 எக் வச்சுருக்கு. மற்றது எல்லாமே இப்போ தான் எக் வைக்க ரெடி ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. என்னென்னா நிறைய எக்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் பார்க்க முடியாதனால அந்த எக்ஸெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி சாதா புறா கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மட்டும்தான் அடையில படுத்திருக்கு. அந்த நம்ம மாடப்புறாவோட எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ரெண்டு எக் இருக்குது. அடுத்து அந்த லாஸ்ட் இருக்க ஒயிட்டில் 2 எக் இருந்துச்சுல, அதில் வந்துட்டு 1 ஹேட்ச் ஆகி ஒரு குஞ்சு இருக்குது, கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு. ஒயிட் கலர் நினைக்கிறேன். ஒரு எக் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அதோட மேல் வந்துட்டு இந்த இருக்கு கீழே நின்றுருக்குல்ல, அதுதான் அதோட மேல். மற்றது எல்லாமே தனியாக பேரிங்காக தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ரெண்டு பேருமே ஒரு 1 வீக்குள்ளே எக் வச்சிரும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த ரெண்டுமே இன்னொரு 1 வீக்கிட்ட எக் வைக்கும். இப்போ தான் மேட் ஆகிருக்கு.
மற்றதெல்லாம் சிங்கிளாக தான் இருக்குது. அந்த ஒயிட்டு இது ரெண்டும் பேர், இந்த ப்ரௌனும் இந்த பிளாக்கும் ஒரு பேர். அப்புறம் இது வந்துட்டு மேல், அது மேலாக ஃபீமேலான்னு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இவ்வளோ தான் சாதா போகிறாங்க. போன வீக் தான் க்ளீன் பண்ணது. மேக்ஸிமம் இன்னொரு 2-3 வீக்ஸ் கழித்து தான் க்ளீன் பண்ணணும். எல்லாம் ஈவினிங் டைம் ஆனதுனால எல்லாம் அடையிறதுக்கு வந்துச்சுங்க. ஸோ அந்த ஷெட்டை பிரித்து தான் இந்த இடத்துல இந்த இன்னொரு கேஜ் வச்சு அதுக்கு செட் பண்ணி வச்சுருக்கு. இவர் வந்துட்டு அந்த மாடப்புறாவோட மேலே இப்போ தான் அடையிலேருந்து வெளியே வந்திருக்கு. அஃப்டர்நூன்லேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கு. இது வந்துட்டு நம்ம ப்ரீடிங் கேஜ் செட்டப்பு. இப்போது இது வந்துட்டு மலையில் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அப்புறம் இங்கேருந்து மண்ணெலாம் எடுத்தாச்சு, அவ்வளோதான். கிளைமேட்டுமே இன்றைக்கி கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இன்னைக்கோட வீடியோ இதோட முடிஞ்சு. நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 4 பேருமே எக்கில் இருக்குது. 1, 2, 3, 4 இந்த 2 ஆஸ்திரேலியனும் இது என்னன்னு தெரில. ஸோ அது அந்த சிராஜ் எக் வச்சு இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சிக்ஸ் எல்லாம் ஹேட்ச் ஆச்சுன்னா அந்த இதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சி யூ காய்ஸ், பாய்.